ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ். ஏற்கனவே நம்மோட சேனலில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அலவன்சஸில் 3 டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸ், ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸ், பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ். ஏற்கனவே நம்ம ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்சஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்சஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸை வந்து நம்ம நாலாக பிரிக்கலாம். ஹெச்ஆர்ஏக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நம்மோட சேனலில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் இதை இந்த கேல்குலேஷன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அடுத்த ரெண்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அலவன்சஸ் ரிசீவ்டையும் ஆக்சுவல் அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டையும் என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் அலவன்ஸ், பார்ஷியலி டேக்ஸபிள். அதாவது ரிசீவ்டு அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டு அது என்னென்ன அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எந்த பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் அப் டு எ ஸ்பெசிஃபைட் அமௌண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எக்ஸம்ஷனாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸம்ஷனும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபைடு அமௌண்ட், ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு, இது ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் லெஸ், அதுதான் என்னது நீங்கள் வந்து எக்ஸம்ஷனாக காட்டணும். ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸ் ஹெச்ஆர்ஏக்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது. ஒரு சில அலவன்சஸ் பார்த்திங்கன்னா, நம்ம அலவன்சஸையும் அமௌண்ட்டு ஸ்பெண்ட்டையும் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற அலவன்சஸ் எல்லாம் அலவன்சஸ்க்கு நோட்டிஃபைடு லிமிட் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நான் இந்த டேபிளில் உங்களுக்கு அந்த அலவன்சஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இது எல்லாமே பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸில் லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் லிமிட்டை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு. ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு எவ்வளோ எக்ஸம்ஷன் அப்படின்னா, ஒரு சைல்டுக்கு 100 per month. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது 2 children மட்டும்தான் இந்த எஜுகேஷன் அலவன்ஸு. ஒரு சைல்டுக்கு 100, 2 children அப்படின்னா 200 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அலவன்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அலவன்ஸ் 300 per month. ஓகே, இதுவும் பெர் சைல்டு, ஒரு சைல்டுக்கு 300, 2 children வரைக்கும் ஹாஸ்டல் அலவன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியா அலவன்ஸு, இந்த ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 200 per month அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதே அமௌண்ட் கிடையாது, இதையும் ரிசீவ்டு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதுதான் எக்ஸம்ஷன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி ஹில் ஏரியா அலவன்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், 300 to 7000 வரைக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சி லெவலை பொறுத்தது, இது வந்து ப்ராப்ளம் போடும்போது நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஏரியா அலவன்ஸு, இந்த பார்டர் ஏரியா அலவன்ஸும் பார்த்தீங்கன்னா 200 per month 1300 per month வரைக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பன்சேட்டரி ஃபீல்டு ஏரியா அலவன்ஸு, இது பார்த்தீங்கன்னா 2600 per month. அதுலேயே காம்பன்சேட்டரி மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலவன்ஸாக இருந்தால் 1000 per month வந்து எக்ஸம்ஷன், நோட்டிஃபைடு லிமிட்டு. கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 per month.
டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நல்லா கவனிங்க, ஃபார் பிளைண்ட் அண்ட் ஹேண்டிகேப்டு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான், ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. நோட்டிஃபைடு லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 பெர் மந்த். அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ் 800 பெர் மந்த். ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,660 பெர் மந்த் ஆர் 1,600 பெர் மந்த், ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி 9,050 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 15,000 ஃபீட் வரைக்கும் இருந்தால் 1,060, 15,000 ஃபீட்டை தாண்டி இருந்தால் 1,600 பெர் மந்த், ஓகே. அந்த ஹைட்டை பொறுத்து இந்த அமௌண்ட்டும் மாறும். ஹைலி ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியா அலவன்ஸ் இது பார்த்திங்கன்னா 3,250 பெர் மந்த்து. ஐலாண்டு டியூட்டி அலவன்ஸ் 3,250 பெர் மந்த்து. ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ், இந்த ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுறதுல 70% கேல்குலேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 பெர் மந்த் கேல்குலேட் பண்ணணும் 12 மந்த்துக்கு, அதாவது 1 இயருக்கு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லெஸ்ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ், ஓகே. ஸோ அப்போ இந்த பார்ஷியலி அலவன்ஸில் நோட்டிஃபைடு லிமிட் என்னென்ன அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ராப்ளம் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட்டு பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 8 அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9 ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, நோட்டிஃபைடு லிமிட் கொடுத்துருக்கக்கூடிய அலவன்சஸ்ஸாக அந்த அலவன்சஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2022-23, இது ப்ரீவியஸ் இயர் புக்குன்றதுனால அப்படி இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயரால் உங்களுக்கு ப்ராப்ளமில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல, நீங்கள் 23-24 எடுத்துக்கோங்க, ஓகே. The following allowances are given to Mr. Y by the employer company. Employer, employee-க்கு கொடுத்துருக்க allowances எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவர் என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக 16,000, ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் 8,000, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் 3 ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன் 90 பெர் மந்த் பெர் சைல்டு 3,250 அவர் ரிசீவ் பண்ணின அமௌண்ட், ஓகே. இது ஆக்சுவலாக ஸ்பெண்ட் ஆன அமௌண்ட்டு. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் 2 children for Mr. Y's daughter 250 per month 3,000, for Y's elder son at 500 per month 6,000. ஸோ டோட்டலாக அவர் ரிசீவ் பண்ணினது 9,000. இது ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஆஃப் சச் டிரான்ஸ்போர்ட்டர், ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் 1,00,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, ஓகே. இதில் எக்ஸம்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபார்மேட் எழுதிக்கோங்க, இன்னர் காலம் அவுட்டர் காலம்னு ரெண்டு காலம் கொடுத்துடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணி டேக்ஸபிள் அலவன்ஸை நம்ம இந்த அவுட்டர் காலமில் எடுத்து எழுதலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்க்கு நான் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லும்போது என்ன சொன்னேன், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒன்லி ஃபார் பிளைண்ட் அண்ட் ஹேண்டிகேப்டு, ஓகே. ஸோ பிளைண்டுக்கும் ஹேண்டிகேப்டுக்கும் மட்டும்தான் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் எம்ப்ளாயி அந்த மாதிரி பிளைண்டுனோ ஹேண்டிகேப்டுனோ மென்ஷன் பண்ணலை, அதனால் இந்த 16,000 அமௌண்ட்டுமே என்ன தான், டேக்ஸபிள் அமௌண்ட்டு தான், ஓகே. ஸோ அதனால் நான் இந்த 16,000 அமௌண்ட்டையும் எடுத்து எழுதிடுறேன். அடுத்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய அலவன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் 8,000 கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியா அமௌண்ட்டு ரிசீவ்டு இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்து எழுதிடுறேன். ட்ரைபல் ஏரியா அலவன்ஸை நம்ம அந்த டேபுலர் காலமில் படித்தோம் இல்லையா, நோட்டிஃபைடு லிமிட் எவ்வளோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். பார்த்தீங்கன்னா 200 பெர் மந்த்து, ஓகே. ஸோ இந்த நோட்டிஃபைடு லிமிட்டை தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னேன் நான், 200 பெர் மந்த் இல்லையா. ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் புக்கில் கொடுத்துருக்குது, ஆக்சுவலி அவர் ரிசீவ் பண்ணினது 8,000. ஸோ இந்த 8,000 அவர் எவ்வளோ வந்து எக்ஸம்ஷன் வாங்கலான்னா 200 பெர் மந்த்து, 200 × 12 நீங்கள் கேல்குலேட் பண்ணினா 2,400 கிடைக்கும், ஓகே. ஸோ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ, 5,600. இதுதான் டேக்ஸபிள் ட்ரைபல் ஏரியா அலவன்ஸா. அடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் 3 சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90 பெர் மந்த் பெர் சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பெர் மந்த் வந்து என்னது அலோடு எக்ஸம்ஷன், ஆனால் அவர் ஸ்பெண்ட் பண்ணதே 90 பெர் மந்த்து தான், ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவர் ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட்டை காட்டுங்க, ஏன்னா வந்து நோட்டிஃபைடு லிமிட் அதை விட அதிகமாக இருக்குது. அண்ட் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2 சில்ட்ரன், அவர் ஸ்பெண்ட்
ஸ்பெண்ட் பண்ணினா அந்த டூ சில்ட்ரனுக்கு ஸ்பெண்ட் பண்ணினா 90 ருபீஸை தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸம்ஷனாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் உங்களுக்கு அவர் ரிசீவ் பண்ணின அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர் ரிசீவ் பண்ணினது 1 இயருக்கு 3,240 அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ரிசீவ் பண்ணதுலேருந்து தான் எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபைடு லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட்டு 90 ருபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். பெர் மந்த்துன்றதுனால 12 மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறேன். 2 சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் அலௌடு, எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து எக்ஸம்ஷன் அலௌடு. ஸோ 90 × 12 × 2 கேல்குலேட் பண்ணுங்கள், 2160. 3,240 2,160 மைனஸ் பண்ணினா 1,080. இதுதான் வந்து எஜுகேஷன் அலவன்ஸ்க்குரிய எக்ஸம்ஷன் இந்த ப்ராப்ளமில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் 2 சில்ட்ரன். ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ்க்கு என்ன எக்ஸம்ஷன், நோட்டிஃபைடு லிமிட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புக்கில் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். புக்கில் அவர் ரிசீவ் பண்ணினது வந்து 9,000 கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ். அந்த 9,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 300 per month ஃபார் 2 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில்ட்ரனுக்கு 300. இங்கே அவர் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 250 per month, ஒரு டாட்டருக்கு வந்து 250 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 1 இயருக்கு 3,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 300 per month அப்படின்னா அதை விட அதிகமாகவே வரும் டாட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணது. ஆனால் அவர் வந்து 250 தான் டாட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெண்ட் பண்ணினது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கலாம், 250 × 12. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் வரும் டாட்டருக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்னுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா 500 per month. ஆனால் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் அலோடு பார்த்தீங்கன்னா 300 per month பெர் சில்ட்ரன், ஒரு சைல்டுக்கு 300 per month வரைக்கும் தான் அலோடு இல்லையா, நோட்டிஃபைடு லிமிட். ஸோ சன்னுக்கு வந்து 500 எடுத்துக்கக்கூடாது, அந்த எக்ஸம்ஷன் அமௌண்ட் 300 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3,600. ஓகே, ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சன் அண்ட் டாட்டருக்கு தனித்தனியாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம், டோட்டல் 6,600. இந்த 9,000 6,600 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,400 கிடைக்கும். இதுதான் டேக்ஸபிள் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1 lakhs. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிடணும், எப்போவுமே அவங்க ரிசீவ் பண்ணின அமௌண்ட்டு. ஓகேவா, ஸோ ரன்னிங் ஃப்ளைட் அலவன்ஸ்னு போட்டு 1 lakh அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த அலவன்ஸ் ஆர் 10,000 per month விச் அவர் இஸ் லெஸ். ஸோ இங்கே நீங்கள் ரெண்டு கேல்குலேஷன் போடணும், 70% ஆஃப் த அலவன்ஸ்னா அவர் ரிசீவ் பண்ணினது 1 lakh இல்லையா, அந்த 1 lakhல 70% கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,000 கிடைக்கும். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 per month கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 × 12 கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 கிடைக்கும் இல்லையா. ஸோ இதில் விச் அவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த அலவன்ஸ் 70,000 இல்லையா, இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ இது தான் வந்து எக்ஸம்ஷன் விச் அவர் இஸ் லெஸ். ஸோ 1 lakhல 70,000 நான் மைனஸ் பண்ணுறேன், 30,000 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த டேக்ஸபிள் காலமில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் டோட்டல் டேக்ஸபிள் அலவன்ஸ். நீங்கள் கேல்குலேட் பண்ணினா உங்களுக்கு 55,080 ருபீஸ் கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 8. ஓகே, ஸோ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 9 போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபாலோயிங் அலவன்சஸ் ஆர் கிவன் பை எ கம்பெனி டூ இட்ஸ் எம்ப்ளாயி, அவரோட எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் கம்யூட்டிங் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் அமௌண்ட் ஆஃப் அலவன்ஸ் அதாவது எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய அலவன்ஸையும் கொடுத்துருக்காங்க, அந்த எம்ப்ளாயி ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு லிமிட் இருக்குது இல்லையா, ஸோ நோட்டிஃபைடு லிமிட்டை தான் நம்ம எடுத்துப்போம் கரெக்டாக. ஸோ அதை விட கம்மியாக இருந்தது அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்னா அந்த டைமில் அமௌண்ட் ஸ்பெண்ட் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் 3,000 அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபார்
த்ரீ சில்ட்ரன் 18,000. ஓகே, ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் த்ரீ சில்ட்ரன் 20,000, ரன்னிங் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் 30,000. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் 25,000 இல்லையா, நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். எப்பவும் போல் ப்ராப்ளமில் இன்னர் காலம் அவுட்டர் காலம், இங்கே டேக்ஸபிள் அலவன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளைண்ட் அண்ட் ஹேண்டிகேப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னது எக்ஸம்ஷன். ஸோ இங்கே ப்ராப்ளமில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காததுனால இந்த 25,000 ஃபுல்லி டேக்ஸபிள். அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லன்னா 3,000. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடணும். இதுதான் அமௌண்ட் ரிசீவ்டு. ஸோ இதில் எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் ஒரு டேபிளில் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த நோட்டிஃபைடு லிமிட்டெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைபல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 per month. ஸோ 200 × 12 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2,400 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 தான் என்னது டேக்ஸபிள் அலவன்ஸு. அடுத்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் 18,000. அவர் ரிசீவ் பண்ணினதை கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். ஓகே, ஸோ அவங்க நம்ம வந்து 18,000 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நோட்டிஃபைடு லிமிட்டை பார்க்கணும். ஸோ எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு சைல்டுக்கு 100 per month, ரெண்டு சில்ட்ரன் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 100 per month, ஸோ 12 மந்த்துக்கு எவ்வளோ, ரெண்டு சில்ட்ரனுக்கு எவ்வளோ, அந்த கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. இதுதான் எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ 100 × 12 × 2 நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், 2,400. ஸோ 18,000 2,400 நீங்கள் மைனஸ் பண்ணினா 15,600. இதுதான் டேக்ஸபிள் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். அடுத்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் ஃபார் த்ரீ சில்ட்ரன் 20,000. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம எழுதிக்கலாம், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ். ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ப்ராப்ளமில், 18,000. ஸோ அவங்க கொடுத்துருந்த அந்த 20,000 அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸும் பார்த்தீங்கன்னா 300 per month per child, 2 children அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 per month. ஓகேவா, ஸோ 12 மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணணும், 2 children அலோடு இல்லையா. ஸோ நீங்கள் 300 × 12 × 2 கேல்குலேட் பண்ணிங்கன்னா 7,200 கிடைக்கும். இப்போ 20,000 7,200 நீங்கள் சப்ராக்ட் பண்ணினா 12,800 தான் டேக்ஸபிள் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸாக. கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் 30,000. ஸோ ரன்னிங் அலவன்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,000, அதை எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ரன்னிங் அலவன்ஸில் நம்ம ரூல்ஸ் என்ன படித்தோம்னா, 70% ஆஃப் த அலவன்ஸ் இல்லாட்டி 10,000 per month, விச் எவர் இஸ் லெஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் நம்ம 70% ஆஃப் த அலவன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 70% ஆஃப் த அலவன்ஸ்னா 30,000 70% கண்டுபிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 21,000. அடுத்த கேல்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 per month கேல்குலேட் பண்ணணும். 10,000 per month 12 மந்த்துக்கு 1,20,000. விச் எவர் இஸ் லெஸ், இந்த ரெண்டில் எந்த அமௌண்ட் கம்மியோ அதுதான் என்னது எக்ஸம்டட். ஸோ இங்கே 21,000 தான் என்னது கம்மியான அமௌண்ட்டு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணலாம், 30,000 போச்சுன்னா 9,000. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை டோட்டல் பண்ணலாம். இந்த டேக்ஸபிள் அலவன்சஸ் காலமில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணினா மொத்த டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 63,000 rupees. ஓகே, ஸோ இதுதான் டேக்ஸபிள் அலவன்சஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் பார்ஷியலி டேக்ஸபிள் அலவன்சஸில் நோட்டிஃபைடு லிமிட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேக்ஸபிள் அலவன்சஸை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.